ஹாய் ஆல், ஆனந்தி ரகுபதி ஹியர். மகிழ்ச்சியின் மந்திரம் இதில் மூச்சை பற்றி பேசணும், அசோசியேஷனை பற்றி பேசணும், பிரெயினை பற்றி பேசணும், இப்போது இயற்கையை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இயற்கையோடு இருக்காங்களோ, இயற்கை சார்ந்து, அவங்க எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. ஐ மீன், இந்த நீங்களே ஒரு 16,000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட கொஞ்ச நேரத்துக்கு மேலே, கொஞ்ச நாளுக்கு மேலே ஒரு மாதிரி ப்ரெஷரில் நீங்கள் இருக ஆரம்பிப்பீங்க. எப்போது அந்த வீட்டை விட்டு கடைசிக்கு அந்த ஜன்னல் காற்று வழியாக வர்ற வெளி காற்றுலேருந்து காஸ்மிக் எனர்ஜி, இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருக்கிற பரந்த விரிஞ்ச இயற்கையான விஷயத்தை எடுத்துக்கிறீங்களோ, வெளிச்சம், காற்று, ஆகாயம், நிலம், நீர் அப்படிங்கிற இந்த பஞ்சபூதங்களான இயற்கையோட கனெக்ட் ஆகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாகும். ஸோ ஜஸ்ட் செக் பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் இதோடு ஏதாவது ஒன்றோட அசோசியேட் ஆகிக்கலாம். மனுஷங்களோட இல்லாட்டி பரவாயில்ல, இயற்கையோடு நம்ம கனெக்ட் ஆனோம் அப்படின்னாலே நிறைய காஸ்மிக் எனர்ஜி கிடைக்கும், நம்மளோட நெகட்டிவ் வைப்ஸ் கொஞ்சம் கிளென்ஸ் ஆகும். செக் பண்ணுவோமா? நன்றி.